ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, முதல்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். கடல்சார் ஆராய்ச்சி கப்பல் ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கப்பல் என்னென்னு பார்ப்போம். அடுத்ததாக 16வது பிரவாசி பாரதிய திவாஸ் டே வந்து என்ன கொண்டாடிருக்காங்க, அது எப்படி கொண்டாடினாங்க, யார் அதை தொடங்கி வைத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக நாட்டின் சாலை பாதுகாப்பு வாரமாக எந்த மாதத்தோடைய எத்தனாவது வாரம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது கிருஷி சஞ்சீவனி வேன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து என்னென்னா ஒரு ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது என்ன ஸ்டேட்டுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா, அது கொண்டாடியிருக்காங்க, அது எப்படி கொண்டாடினாங்க, எங்கே கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த விஷத்தன்மையற்ற ஒரு புதுமையான ஒரு வால் பெயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்னோவேட்டிவ் அண்ட் நான் டாக்ஸிக். சரிங்களா, அப்படிப்பட்ட அந்த பெயிண்ட்டு யார் கண்டுபிடிச்சா, அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல கடல்சார் ஆராய்ச்சி கப்பல் அதனுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகர் அன்வேசிகா. இந்த கப்பலை நாட்டுக்கு யார் அர்ப்பணித்தான்னு பார்த்தீங்கன்னா யூனியன் எர்த் சயின்ஸ் அண்டு ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்களால் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த சாகர் அன்வேசிகா இந்த கப்பலை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம், இவங்க தான் வந்து என்னென்னா இந்த கப்பலை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் கடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை ஆராய்ச்சி கப்பல் மூலம் துல்லியமாக கணக்கிட்டு 50% விவசாய இழப்புகளை இதனால் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலில் 300 கிலோமீட்டர் தூரம் வர கடலை சென்று 3 கிலோமீட்டர் ஆழத்தில் 16 மணி நேரம் வர நம்மளுடைய விஞ்ஞானிகள் அதில் தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளலாம். மேலும் ககன்யான் திட்டம் என்பது விண்வெளிக்கு நம்மளுடைய வீரர்களை அனுப்பி அங்கே ஆராய்ச்சி பண்ணுறது, இதுதான் வந்து என்ன ககன்யான் திட்டம். அதே மாதிரி கடலுக்கு கீழே 3 கிலோமீட்டர் வரை சென்று நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறது சமுத்திரயான் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது 16வது பிரவாசி பாரதிய திவாஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாடு இணைய வழியில் ஜனவரி 9ஆம் தேதி நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா சுரினாம் நாட்டின் அதிபர் சந்திரிகா பிரசாத் சந்தோகி என்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இதோடைய சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியாவுக்கு பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த என்ஆர்ஐடியை கொண்டாடுறாங்க, அதாவது நான் ரெசிடென்சியல் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த என்ஆர்ஐடியை ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் வந்து என்னென்னா இந்தியாவில் உள்ள மும்பை போர்ட் அதுக்கு வந்து வந்திருப்பார். ஸோ அந்த டே தான் வந்து என்னென்னா நம்முடைய என்ஆர்ஐடி என்று கொண்டாடுறாங்க. சரிங்களா, இது முதன் முதல்ல எப்போ கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2003லேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட்டின் சாலை பாதுகாப்பு வாரமாக ஜனவரி மாதத்தின் 2வது வாரம் கடைபிடிக்கப்படுது. மேலும் சாலை விபத்துகளை பாதியாக குறைப்பதற்கான பிரசிலியா பிரகடனம் 2015ல் இயற்றப்பட்டது. இந்த பிரகடனத்தில் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரகடனப்படி இந்தியா அப்போதைக்கு என்ன சொன்னாங்கன்னா 2020ல் சாலை விபத்தில் பாதியாக குறைக்க நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த டார்கெட்டை இப்போதைக்கு அடைஞ்சாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இன்னைய நாள் வர ஒரு வருடத்திற்கு இந்தியாவில் மட்டும் 1.5 லட்சம் பேர் சாலை விபத்தில் இறந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்படி இருக்கிற நிலைமையில் நம்முடைய தமிழ்நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி விபத்துகளை பெருமளவில் குறைத்த மாநிலத்தில் நாட்டிலே முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அடுத்ததாக கிருஷி சஞ்சீவனி வேன்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமை நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா மாநில அரசு தான் வந்து என்னென்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா மாநிலத்தின் முதல்வர் பிஎஸ் எடியூரப்பா அவர்களால் இந்த ஸ்கீம் வந்து என்னென்னா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஸ்கீம் படி ஒரு 40 வேன் வந்து என்னென்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 40 வேனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 40 வேனையுமே வந்து என்னென்னா வேளாண்மை செய்கிற இடத்துக்கு, அதாவது அக்ரிஃபீல்டு, அதுக்கு நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள மண், நீர், சரிங்களா, இதெல்லாம் வந்து பரிசோதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விளைச்சலை மேம்படுத்த பூச்சி கட்டுப்பாட்டு தீர்வு, சரிங்களா, பூச்சி கட்டுப்பாட்டுக்கான தீர்வை வந்து என்னென்னா பரிசோதித்து அதன் மூலம் அதிக மகசூலை பெறலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் இதுக்கு முன்னாடி 2007ல் மத்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, அந்த திட்டத்தின்படி இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா இந்த திட்டத்துடைய தற்போதைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஃப்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அது என்ன ராஃப்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் ரெமுனரேட்டிவ் அப்ரோச் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்ததாக 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா, அது எங்கே கொண்டாடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் கொண்டாடிருக்காங்க. முதன் முறையாக ஓடிடியில் இந்த
திருவிழா கொண்டாடிருக்காங்க, சரிங்களா. அது என்ன ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த டாப், இதில் தான் கொண்டாடிருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 11லேருந்து ஜனவரி 24 வரை இந்த திருவிழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திரைப்படத்துறையில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கும் வகையில் பங்களாதேஷ் இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க நாடாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது, சரிங்களா. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த, சரிங்களா, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி மற்றும் விசத்தன்மையற்ற நான் டாக்ஸிக் புதுமையான இனோவேட்டிவ் இப்படி உள்ள ஒரு சுவர் வர்ணம், அதாவது வால் பெயிண்டிங்கை வந்து என்னென்னா முதன்முறையாக காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், சரிங்களா, அதாவது காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் வந்து என்னென்னா முதன்முறையாக ஒரு பெயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட்டுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காதி இயற்கை வர்ணம், அதாவது காதி பிரக்ரடிக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்ரீ நிதின் கட்கரி, அவர்கள் தான் வந்து என்னென்னா இந்த ஸ்கீமை ஜனவரி 12ஆம் தேதி அறிமுகப்படுத்த போகிறாரு. இந்த பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா காதி இயற்கை வர்ணம், இதை வந்து என்ன ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து என்ன டிஸ்டெம்பர் பெயிண்ட், இன்னொன்று பிளாஸ்டிக் எமுல்ஷன் பெயிண்ட், சரிங்களா. இதுக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ், அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க தான் இந்த பெயிண்ட்டுக்கு முதன்முறையாக அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டை யார் டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குமாரப்பா நேஷ்னல் ஹேண்ட்மேட் பேப்பர் இன்ஸ்டியூட், சரிங்களா, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. இவங்க தான் இந்த பெயிண்ட்டை முதன்முறையாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு ரெண்டு ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் கேட்குறேன், அது எங்கே கொண்டாடுனாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிடுங்க. மகர சங்கராந்தி மற்றும் லோக்ரி இந்த திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை புது புது கரண்ட் அஃபேர்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டன். மறந்துடாமல் ஃபீனிக்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.